இந்த பெர்ஃபார்மருக்கு தேவன் ஒரு பில் ஆஃப் கார்டை கொடுக்குறார். தேவனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு கோல் செட்டிங் கொடுக்குறார். இந்த பூமியில இதை நீ நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இந்த நிறைவேற்றி முடிக்க வேண்டிய இந்த விஷயத்தை நான் நிறைவேற்றி முடிக்கும் போது என்னுடைய பந்தய பொருளை நான் பெற்றுக் கொள்கிறேன். ரட்சிப்பு நிறைவேறுவது என்பது நாம் பூமியில ரட்சிக்கப்பட்ட பிறகு எதற்காக ரட்சிக்கப்பட்டேனோ அந்த பர்பஸ் பூமியில நான் நிறைவேற்றுறேன் பாருங்க. இதுக்கு தான் பந்தய பொருள்ன்றாய். நேத்து வாசிச்சேன் 1 தெசலோனிக்கே 2 அதிகாரம் நினைக்கிறேன், வரிசை நாங்கள் வாசிச்சுட்டு வரோம். அந்த 2 அதிகாரத்தில் இருக்கு, உங்களில் ஒருவனும் தங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ நான் யோசித்தேன், பந்தய பொருள்னா என்ன? பரலோகத்துக்கு போகாமல் நின்றுறதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே பரலோகம் இருக்கு, அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ பரலோகத்துக்கு வருகிற எல்லாருமே பெர்ஃபார்மர் கிடையாது. பரலோகத்தில் இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார், ஆடியன்ஸ் இருக்கிறாயெல்லாம், அச்சீவர்ஸ் இருக்கிறாயெல்லாம். பரலோகத்தில் கைத்திட்டுருக்குன்னு ஒரு குரூப் வரும். அவன் என்னென்னா ரட்சிக்கப்பட்டான், ஞாயிற்றுக்கிழமை மரணம் சர்ச்சுக்கு போய் உட்காந்து கையை தட்டி பாட்டு பாட்டு நல்ல பிரியாணி மதியம் சாப்பிட்டுட்டு கும்னு தூக்கத்தை போட்டு சாயந்தரம் டிவியை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் வேலையை பார்க்குறது, அப்படியே பணத்தை சம்பாதிக்கிறது, அப்படியே வாழ்க்கையை கும்முன்னு வாழ்ந்து அப்படியே பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். அவன் ஆடியன்ஸ், ஆனால் பெர்ஃபார்மர்னு இருக்கிறான். என் கையை இந்த பெர்ஃபார்மருக்கு தேவன் ஒரு பில் ஆஃப் கார்டை கொடுக்குறார். தேவனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு கோல் செட்டிங் கொடுக்குறார். இந்த பூமியில் இதை நீ நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இந்த நிறைவேற்றி முடிக்க வேண்டிய இந்த விஷயத்தை நான் நிறைவேற்றி முடிக்கும் போது என்னுடைய பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்கிறேன். உங்களில் அநேகர் அப்பேற்பட்டவர் இருக்கலாம். யூ மே பி அ லீடர் ஆர் யூ மே பி கால் டு பி வித் அ லீடர். யூ மே ஹாவ் அ கோல் ஆர் யூ மே பி கனெக்டட் வித் அ பர்சன் ஹூ ஹேஸ் அ கோல். யூ மே பி அ சோசன் or may be chosen for a chosen. நீங்கள் அப்படி அந்த தலைமைத்துவத்தோடு இணைக்கப்படும் போது, கனெக்ட் ஆகும்போது, கொடுப்பதன் மூலமாகவோ ஜபிப்பதன் மூலமாகவோ ஒரு ஊழியத்தில் ஒரு தரிசனத்தில் இணையும் போது நீங்கள் பந்தய பொருளுக்காக இணைக்கப்படுகிறீர்கள். பரலோகத்துக்கு வரும்போது நீங்கள் ஆடியன்ஸாக இருக்க மாட்டீங்க. எந்த மினிஸ்ட்ரியோடு நீங்கள் இணைக்கப்பட்டீங்களோ, எந்த தரிசனத்தோடு இணைக்கப்பட்டீங்களோ, எந்த ஊழியத்துக்காக நீங்கள் உழைத்து இருந்தீர்களோ, சரியான இடத்துல நீங்கள் அமர்ந்திருந்தீர்களோ, அப்பொழுது அவர்களோடு கூட இணைந்து தேவனுடைய மகிமையில் நாம் பங்கு பெற்றவர்களாக இருப்போம். அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் உனக்குரியதை பற்றி கொண்டு பந்தய பொருளை இழந்து போகாதே, இதெல்லாம் வந்து ரட்சிப்பு இழந்து போகிறது கிடையாது, அல்ல பரலோகத்துக்கு வர்றது மிஸ் ஆகிருப்ப கிடையாது. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்களாம். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஓடுவாங்க, எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க. அப்படிலாம் பாதியில் ஓட்ட முடியும் நினைக்காதீங்க. ஆனால் பந்தய பொருளை பெறுவது, when you complete God's dream, when you complete your goal, அப்போ நான் என்ன செய்கிறேன்? பந்தய பொருளை பெறுகிறவனாக இருக்கிறேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் எதையுமே இழக்க முடியாது. ஆனால் பவுல் சொல்கிறார், பந்தய பொருளை இழந்து போகாதபடி. பிலிப்பியர் 3:14 வாசிங்க. 3:14 கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். பார்த்தீங்களா, இது வந்து பிலிப்பு பட்டணமே ஓடணும்னு அவன் சொல்லலை. எங்களை தேவன் ஒரு நோக்கத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இப்போ ஜஸ்டினா, என்னை ஒரு நோக்கத்தோடு தேவன் அழைத்திருக்கிறார். அது என்னவென்றால், இந்த கிருபையின் சத்தியத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது. எனக்கு தேவன் நியமித்த எல்லைகளுக்குள் கொண்டு செல்வது, இது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கோல். இது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தேவன் இன்னும் வச்சிருப்பார் எதிர்காலத்தில். இப்படி தேவன் என்னோடு ஒரு நோக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது நான் என்ன ஆகிறேன்னா, என் பந்தய பொருளோடு இணைக்கப்படுறேன். நான் ஹெவனுக்குள்ளே வரும்போது நான் கைத்தட்டவனாக இருக்க மாட்டேன், நான் ஒரு அச்சீவராக இருப்பேன், நான் ஒரு பெர்ஃபார்மராக இருப்பேன், நான் வந்து ஒரு வின்னராக இருப்பேன். இதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். இதை உங்கள் எல்லாரையும் நான் அழைக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனி ஊழியத்துக்கு அழைக்க வேண்டும் என்பது அல்ல, தனித்தனி ஊழியத்திற்குத்தான் அழைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல. அழைக்கப்பட்ட ஒரு ஊழியத்தில் உங்களை இணைத்திருக்கலாம். எதிலும் இணையாமல் இருந்து பணத்தை சம்பாதிச்சு பணமே கொள்கைன்ற ஒரு அப்படியே வந்து சர்ச்சுக்கு வந்து அட்டன்மெண்ட் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஓகே, நீங்களாம் பரலோகத்துக்கு வந்து சேரமாட்டீங்க அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. ஆனால் நான் சொல்வது, யூ மஸ்ட் பி கனெக்டட் வித் த கோல். ஆமென், ஹல்லேலூயா.